Hi guys, welcome to our channel. நம்ம ஏற்கனவே டபுள் லேயர் அண்ட் டாப் கிராஸ் அண்ட் ஆல் சைட் கிராஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து தேர்ட் லேயரில் உள்ள தேர்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன். இதில் வந்து எப்படின்னா இந்த கார்னர் ஓரியன்டேஷன் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி யூஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த வந்து நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்னர் ஓரியன்டேஷன் அப்படின்னா இந்த மூணு சைடில் உள்ள ஃபேஸ் மூணு ஃபேஸில் உள்ள கலர்ஸும் இந்த கியூபியில் இருக்கணும். அது மாதிரி எல்லா சைடும் வரணும். ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாகவே வந்துடும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைட்லேயுமே நமக்கு அந்த கலர் கரெக்டான ஓரியன்டேஷன் இல்லை அப்படின்னாலும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஒன் டைம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே வந்து இது கரெக்டாக இருக்குது. எப்படின்னா இங்கே ப்ளூ ஃபேஸு, ஸோ இங்கே ப்ளூ இருக்குது, ரெட்டுக்கு ரெட் இருக்குது, எல்லோ எல்லோ இருக்குது. ஆனால் இது வந்து கலைஞ்சு தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக இது கரெக்டு. ஸோ இதை வந்து ரைட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா இங்கே போடுங்க. U R U L இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த சைடு இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஒன் சைடு கரெக்டாக இருக்குது, இதை வச்சுட்டு எல்லா சைடும் கரெக்டாக வர வரைக்கும் இதே ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக போடணும். ஸோ இப்போயும் நமக்கு கரெக்டாக வரல. இங்கே நமக்கு என்ன வரணும், ப்ளூ ஆரஞ்சு அண்ட் எல்லோ வரணும். ஆனால் இங்கே வந்து தப்பாக தான் இருக்குது. ஸோ திரும்பவும் நம்ம அதே ஃபார்முலா போடுறோம். U R U L U R U L. ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே ஆரஞ்சு ப்ளூ அண்ட் எல்லோ வரணும் வந்துருச்சு. இங்கே ப்ளூ ரெட் எல்லோ வரணும் வந்துருச்சு. இங்கே க்ரீன் ரெட் எல்லோ வரணும் வந்துருச்சு. ஸோ இந்த பீஸ் ஆல்ரெடி கரெக்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் கரெக்ட் ஓரியன்டேஷன். எல்லா சைடும் இப்படி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது போடும்போது நீங்கள் திரும்பவும் ஃபுல்லாகவே கலைச்சிடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் கரெக்டாக வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் தான் அப்படின்னா இங்கே வச்சுட்டு R-D-RD இந்த ஃபார்முலாவை இந்த கார்னர் பீஸ் மேட்ச் ஆகிற வரைக்கும் போடணும். ஸோ இதை வச்சுட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு R-D-RD இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாகவே கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. திரும்பவும் ரிப்பீட் பண்ணுங்கள். R-D-RD இப்போயும் இது வந்து சேரலை, குழம்பி தான் இருக்குது. திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். R-D-RD கரெக்டாக வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். R-D-RD ஓகே. இப்போ வந்து இந்த கார்னர் பீஸ் வந்து ரெட் ஃபேஸ் ரெட் சைடோட மேட்ச் ஆயிடுச்சு. ப்ளூ ஃபேஸ் ப்ளூவோட மேட்ச் ஆயிடுச்சு. எல்லோ ஃபேஸ் எல்லோட மேட்ச் ஆயிடுச்சு. கார்னர் பீஸ் மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஐயோ எல்லாமே கலைஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணி இந்த சைடு இந்த கார்னர் சேர்க்கணும். ஸோ அந்த கார்னரை வந்து இந்த சைடில் வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே ஃபார்முலா போடுங்க. R-D-RD ஓகே. இப்போ நமக்கு இந்த கார்னர் பீஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஆரஞ்சோட ஆரஞ்சு, ப்ளூவோட ப்ளூ, எல்லோட எல்லோ. நமக்கு இந்த ஒன்று மட்டும்தான் மேட்ச் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம இந்த சைடில் ஃபிக்ஸ்டாக வச்சுப்போம். இப்போ நம்ம திரும்ப அந்த ஃபார்முலா போடுவோம். R-D-RD அகெயின் அண்ட் அகெயின் போடுங்க. R-D-RD தென் ஃபைனலாக நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சைடு சால்வ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட்டு, நான் சொன்னதை விட வேறு ஏதாச்சும் புதுசாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RS Lifestyles. தேங்க்யூ.